ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஏசியன் கப்போட இன்னைக்கு மேட்சை வந்து சூப்பராக வந்து இந்தியன் அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த போட்டி மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னாக்கா போன முறை சாம்பியன் ட்ரோஃபியில் இந்தியன் அணியை வீழ்த்தியிருந்தாங்க பாகிஸ்தான் அணி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ஆங்காங் கிட்ட வந்து சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தலை. அதுவும் நேற்று தான் போட்டியை விளையாடி இருக்காங்க, இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து போட்டியை விளையாட போறாங்க. எப்படி தான் இந்தியன் அணி வின் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அதற்கு ஏற்றாறு போல பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மேட்சை வந்து செம்மையாக விளையாடினாங்களே சொல்ல முடியும். ஹாங்காங் அணியை பொறுத்த வரைக்கும் 150 ரன்களுக்கு மேலே வந்து பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் அடித்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியோட பவுலிங்கை வந்து பாகிஸ்தான் பவுலர்களால் தாங்கவே முடியலன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா வந்து 3 ரன்களுக்கெல்லாம் 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாருங்க. புவனேஸ்வர் குமார் வந்து நேற்று வந்து எந்த விதமான பவுலிங்கில் வந்து தாக்கத்தை கொடுக்கலனாலும் இன்னைக்கு சூப்பராக வந்து விக்கெட் எடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்ற வீரர்களும் சொதப்பு பாத்தீங்கன்னாக்கா அந்த அணியால ஸ்கோர் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அந்த அணியில வந்து மிக முக்கியமான பேட்ஸ்மேன்களா ஷோயப் மாலிக் ஒரு 43 ரன்களும் பாபர் அசாம் வந்து 47 ரன்களும் அடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபக்ரீம் அசப் வந்து 21 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இதுதான் அந்த அணியோட ஹையஸ்ட் டோட்டலா இருந்துச்சு. அந்த அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 162 ரன்களுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆனாங்க. இதுல வந்து நம்மளுடைய பவுலர்கள் வந்து பார்க்கும்போது பும்ரா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா குல்தீப் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு, கேதர் ஜாதவ் பார்ட் டைம் பவுலர் 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு. எனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா 163 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கூட தான் இந்திய அணி களமிறங்குச்சு. இந்திய அணியோட ஓப்பனிங் வந்து செம்ம மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து ஸ்ரீகர் தவன் வந்து 46 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 51 ராய்டு ஆகட்டும், தினேஷ் கார்த்திக் ஆகட்டும் இந்த போட்டியை வந்து சூப்பரா வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு முடிச்சாங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய அணி வந்து மாசான ஒரு வெற்றியை வந்து சாம்பியன் ட்ரோஃபில வந்து ஏற்பட்ட தோல்விக்கு பதிலடி கொடுக்குற முறையில இந்த போட்டியை வந்து இந்திய அணி அதிரடியா வின் பண்ணியிருக்காங்க. எனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு முறையும் பாகிஸ்தான் கிட்ட மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு வரும். ஏன்னாக்கா சூப்பர் 4 இருக்கு, அதை தொடர்ந்து ஃபைனல் இருக்கு. ஏன்னாக்கா இன்னும் 2 முறை கூட மோதத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு போட்டியில இந்தியா விளையாடின விதம்ன்றது சம மாசான ஒரு விஷயம்னே சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போட்டியில யாரு சிறப்பா விளையாடினாங்கன்னு நீங்க சொல்வீங்க? ஒன்னு புவனேஸ்வர் குமாரா, இல்ல பும்ராவா, இல்ல கேதர் ஜாதவா, இல்லைனாக்கா வந்து சூப்பரான மாஸ்காட்டிய வந்து ரோஹித் சர்மாவா? இந்த கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.